ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாபர் மேன் வீடியோஸாக போட்டுகிட்டே இருந்திருப்பேன். ஸோ வந்து அந்த டாபர் மேனுக்கு வந்து நான் எக்ஸ்ரே எடுத்தேன். 55 days நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், எக்ஸ்ரே எடுத்தால் அந்த வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ரே எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 54 days எடுத்தேன். ஆனால் ஒரு 56-57 days கூட எடுக்கலாம். பட் ஆனால் நான் சொல்லியிருந்தால எக்ஸ்ரே எடுத்தேன், அதாவது 3 குட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க 3 குட்டின்ட்டு. ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். தொப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் 1 கவுண்ட்டு, ஸோ பக்கத்துலேயே வந்து நம்பர் 2, அதுக்கு பக்கத்தில் நம்பர் 3. இது எப்படி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வந்து எட்டு தெரியுது கரெக்டாக, கொஞ்சம் நல்ல தொகை. இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு தெரியும் நம்பர் 1, இங்கே ஒரு 8 தெரியும் நம்பர் 2, இங்கே ஒரு 8 தெரியும் நம்பர் 3. கோலி உண்ட சைஸில் இருக்குது 3. ஸோ அதனால் 3 puppy கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 தானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இவளை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம், அவ்வளோ ஃபீட் பண்ணி செம்மையாக கேர் பண்ணி பார்க்குறோம். ஒரு 5 இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் ஓகே, ஃபஸ்ட் டைம்னால பரவாயில்ல, ஏன்னா அவளுக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் டெலிவரி அப்போ. ஸோ ஓகே, 3 விட பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் இருக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சில பேர் கேட்டாங்க டாகு வந்து ஸ்கேன் பண்ணலாமா இல்லை வந்து எக்ஸ்ரே எடுக்கலாமான்னு கேட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஸ்கேன் எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க. எக்ஸ்ரே எதுக்கு எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து எத்தனை குட்டி கவுண்ட் இருக்குன்னுக்காக எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸ்கேன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 30+ days எடுக்கலாம், அதாவது 34-40 days எடுக்கலாம். ஸ்கேன் எடுத்தாலே அப்படியே தெரிஞ்சிடும். அது ஸ்கேன் எடுத்தால் வயிற்றில் வந்து எத்தனை குட்டி இருக்குன்னு தான் தெரியாது. பட் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, கன்ஃபார்ம் இருக்கா இல்லையான்னு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது நிறைய டாகுக்கு வந்து சூடோ ப்ரெக்னென்சி வருது, ஃபால்ஸ் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டாகுக்கு வருது. ஸோ அதுக்காக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுக்கலாம். இது எக்ஸ்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் எத்தனை இருக்குன்னு எடுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 55+ days எடுத்தீங்கன்னா குட்டியோட ஸ்பைனல் கார்டு க்ளீனாக தெரியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் முள் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய மீன் முள் இருக்கும்ல, ஸோ அது வந்து க்ளீனாக தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் கவுண்டில் எண்ணிக்கலாம் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 54-53 days தான் இருக்கும் அப்போ எடுத்தேன். ஸோ அப்போ மட்டும் எட்டு மட்டும் தெரியுது, எட்டு மட்டும் தெரிஞ்சுது. ஸோ அதனால் 3 கவுண்ட்ருன்னு சொன்னாங்க. ஆனால் 3 அக்யூரஸியாக 3 தான் இருக்குமானா தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டாகுக்கு எடுக்கிற ஷாப் இல்லை, இது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ வந்து இவள் பைக்லாம் ஏறி உட்கார முடியாது, ஏன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, 50+ days ஆச்சு. ஸோ பைக்கில் எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு நான் பக்கத்தில் ஹியூமன்ஸுக்கு எடுக்கிற வந்து எக்ஸ்ரே சென்டருக்கு தான் கூட்டு போனேன். ஸோ அவங்க எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு 3 puppy இருக்க மட்டும் தான் சொல்லிட்டாங்க, மற்றபடி வேறு எதுவுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே நீங்கள் டாகுக்கு பார்க்குற எக்ஸ்ரே சென்டரு ஸ்கேன் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க வந்து பப்பி க்ரோத் எப்படி இருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பெட்டருக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டாகுக்கு பார்க்குற வந்து ஸ்கேன் சென்டர் எக்ஸ்ரே சென்டருக்கு போங்க, ரொம்ப நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் இது எடுத்த பிறகே நான் யோசிச்சிருந்தேன் ஏன்டா இங்கே எடுத்துட்டோம்னு தெரியலையே. ஸோ மேபி நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். 60 days ஆச்சு, இப்போ தான் குட்டி போகிற சிம்டம்ஸ்லாம் தெரியுது. ஸோ பாப்பா குட்டி போகிற வீடியோ நான் எடுத்து இதை அப்படி பார்க்குறேன் கண்டிப்பாக. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்திருக்கேன் டாகுக்கு, 54 days எடுத்தேன். அது குட்டி பார்த்தீங்கன்னா 3 கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் எத்தனை இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரில, நான் அக்யூரேட்டாக எதுவும் சொல்ல முடியல. ஸோ நான் குட்டி போட்டதுக்கு எவ்வளோ பப்பி இருக்குன்னு நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சில்ல. ஸ்கேனு பார்த்தீங்கன்னா டாகு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்கேன். எக்ஸ்ரேன்ட்டு அந்தளவுக்கு எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு கேட்டு. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 55+ எடுத்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக தெரியும். அவளுக்கு பெயின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து பேக்லேருந்து சில லீக்கேஜ்லாம் வந்துருக்கு. ஸோ ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி தான் இருக்கா, பார்ப்போம். 60 days ஆச்சுல, மேபி குட்டி போடுற டைம் தான் நினைக்கிறேன். குட்டி போடுற மாதிரி இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக ஒரு லைவ் எடுத்து போட்டுருவேன். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் 2:30 ஆகுது.
ஸோ வந்து குட்டி பிறந்தக்காருக்காக நான் ஃபஸ்ட் அவள் வந்து எல்லாமே செட்டப் பண்ணணும் இந்த ரூமில் குட்டி பிரச்சனை அதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ எடுத்து போவேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய். எப்படி? சரி. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஃபேஸே மாறிடுச்சு. பெயின் இருக்கா இல்லையான்னு தெரில. சரி. ஃபேன் ஆஃப் பண்ணிடுறான். குளிர்ற மாதிரி இருக்கு போல.